வணக்கம் நேயர்களே, என்னோட சேனலை பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களுடன் நன்றிகள் பல. இந்த சேனல்ல நான் பார்க்குற கேட்குற விஷயங்கள்ல எது நல்லதோ அதை எல்லாத்தையும் நான் மக்களுக்காக பதிவிட்டு இருக்கேன். அந்த வகையில தமிழ் மாதங்கள் 12, இந்த ஒவ்வொரு மாதத்திலும் வர பூஜைகள், திருவிழாக்கள், விரதங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பதிவிட ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நம்ம ஆடி மாசத்துல இருக்கோம். ஆடி மாத பண்டிகையில மிக மிக முக்கியமானது சார்வரி வருடம் ஆடி மாதம் 16 நாள் வர மகாலட்சுமி விரதம். நம்மளுடைய கலாச்சாரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா எப்பயுமே பண்டிகைகள், திருவிழாக்கள் இது எல்லாமே வந்து மக்களை அதிகப்படியா மகிழ்விக்கக்கூடிய, சந்தோஷம் தரக்கூடிய ஒன்றாவே அமைஞ்சிருக்கு. இயற்கையோடும் சரி, நம்மளோட வாழ்வியலோடும் சரி, எது முக்கியமான தேவைகளா இருக்கும் அதையெல்லாம் வந்து ஒரு திருவிழாவா, விரதமா, பூஜையா நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த வகையில வரமகாலட்சுமி அப்படின்றது வந்து லக்ஷ்மி கடாட்சம், ஐஸ்வர்யம், நம்மளுக்கு செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே விரதங்கள், பூஜைகள் இதெல்லாம் ஒரு வீட்டில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக கொண்டாடுறத நம்ம பார்க்குறோம். ஒரு பூஜை புனஸ்காரம், புத்தாடை அணிதல், மற்றவங்களை கூப்பிட்டு உபசரிப்பு, விருந்து கொடுக்கறது இதெல்லாம் வந்து பெண்களுக்கே உரித்தான ஒரு தன்மையை குறிக்கக்கூடியது. பூஜைகள் அப்படின்னு வரும்போது ரொம்ப சந்தோஷமா எடுத்து நிறைய விரதங்கள், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை முருகருக்கு விரதம் இருக்கேன் அப்படிம்பாங்க, வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு, இப்படி ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வேண்டுதல், ஒரு கோரிக்கை அப்படின்னு சொல்லி அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம கணவன் நல்லா இருக்கணும், நம்மளோட குழந்தைகள் நல்லா இருக்கணும் இப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்துக்காக பெண்கள் வந்து தொன்று தொட்டு விரதம் இருந்துட்டு வரத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போ அந்த வகையில பார்க்கும்போது இந்த வரமகாலட்சுமி விரதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்றோம். இது வயசானவங்கள்ல இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் முழுமையா தங்களை ஈடுபடுத்திக்கிட்டு கொண்டாடுற ஒரு முக்கியமான விரதம். வாரம் ஃபுல்லாவே விரதங்கள் இருக்கு அப்படின்னாலும் செவ்வாய் வெள்ளி ரொம்ப கூடுதல் சிறப்பானதா இருக்கு. அந்த வகையில வரமகாலட்சுமி விரதத்துக்கு இன்னொரு முக்கியத்துவமும் இருக்கு. மகாலட்சுமி பூமியில பெண்ணாக அவதரித்து தன்னை வணங்குபவர்களுக்கு அவங்கள் வேண்டுபவனவற்றை முழுமையாக அள்ளி வழங்குவேன் அப்படின்னு ஒரு உறுதி எடுத்துட்டு தான் அவங்க இப்ப பிறந்திருக்காங்க. அப்போ அப்படி பிறந்த மகாலட்சுமி தன்னை எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கறத வந்து அவங்களே சொல்லி கொடுத்துட்டும் போயிருக்காங்க. இதுதான் வந்து இந்த வரலட்சுமி நோம்போட முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். வரமகாலட்சுமி விரதம் சொல்றோம், வரலட்சுமி விரதம் சொல்றோம், இல்ல நோன்பு அப்படின்னு சொல்றோம். கடவுளே வந்து தன்னை வணங்குவதற்கான வழிமுறையை சொல்லி கொடுத்த ஒரு சிறப்பான விரதம் இந்த வரலட்சுமி விரதம். இன்னைக்கு இந்த முக்கியமான சிறப்பான விரதம் அல்லது நோன்பு பற்றி தான் நம்ம இப்போ முழுசா பார்க்க போறோம். ஓம் நமோ நமஹ, ஓம் நமோ நமஹ, ஓம் நமோ நமஹ. ஆடி ஆவணி மாதத்திய பௌர்ணமிக்கு, அதாவது ஸ்ரவண மாதம் சுக்லபக்ஷம் துவாதசி திதியில் வெள்ளிக்கிழமை வருவது வர மகாலட்சுமி விரதம். செல்வ செழிப்புக்கு அதிபதி மகாலட்சுமி. அதாவது நம்மளோட பழக்கத்துல இருக்கிறோம், அத திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை நம்ம ஒரு வாரம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஒரு வாரத்துல ஒவ்வொரு நாளையும் நம்ம எப்படி குறிப்பிட்டு சொல்றோம் அப்படின்னா, ஞாயிறு பானுவாசர, திங்கள் இந்து வாசர, செவ்வாய் பௌம வாசர, புதன் சௌமிய வாசர, வியாழன் குரு வாசர, வெள்ளி பிருகு வாசர, சனி ஸ்தர வாசர. இப்படி நம்ம ஒரு வாரத்திலையும், ஒரு வாரத்துல இருக்கிற 7 நாட்களை ஒவ்வொரு கிழமையையும் இப்படி சொல்லி நம்ம அழைக்கிறோம். இதை ஏன் சொல்றேன்னா, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த நாள். அதனாலதான் மகாலட்சுமிய பிருகுவாசரகே அப்படின்னு சொல்லி போற்றுவார்கள். மகாலட்சுமி தேவி பிருகு முனிவருக்கு மகளாக பூமியில் அவதரித்தாள். அதனாலதான் மகாலட்சுமிக்கு பார்கவி அப்படின்னு பெயர். பிருகு முனிவரோட மகன் தான் சுக்ர பகவான். அதனால சுக்ரனும்
மகாலட்சுமியும் சகோதர சகோதரிகளாவார். வெள்ளிக்கிழமை அன்று தனது சகோதரியான மகாலட்சுமியை யாரெல்லாம் ஸ்ரத்தையா வணங்குறாங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களையும் சுக்கிர பகவான் அளிக்கிறார். அதனாலதான் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து நம்ம வந்து வெள்ளிக்கிழமைனால சுக்கரவாரம் அப்படின்னும் அழைக்கிறோம். இந்த ஆடி ஆவணி மாத பௌர்ணமியில் வரும் இந்த விழாவை நிரூபிக்கும் வண்ணமாக பூர்ணிமா உமாந்த பார்கவே அப்படிங்கிற ஒரு பொருள் விளங்குற ஸ்லோகத்துல விரத சூடாமணி என்னும் நூல்ல இது குறிப்பிடப்பட்டிருக்கு. பிரிகு முனிவர் எத்தனை தவ வலிமை வாய்ந்தவர், அவருடைய வலிமையை கண்டிப்பா நம்ம போற்றி ஆகணும். இல்லைனா உலகத்தையே ஆளும் மகாவிஷ்ணுவின் பத்னியான மகாலட்சுமியே பிரகு முனிவருக்கு மகளாக அவதரித்திருக்கிறாள். அது மட்டும் இல்ல, அவர் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க தன்னை வேண்டுபவர்களுக்கு வேண்டுவனவற்றை நிச்சயம் அருள்வேன் அப்படின்னு ஒரு உறுதியை எடுத்துக்கிட்டு தான் அவங்க அவதரிச்சிருக்காங்க. அதனாலதான் அவங்கள வர மகாலட்சுமி அப்படின்னு சொல்றோம். நாளடைவில் அந்த பேர் மருவி வரலட்சுமி அப்படின்னு ஆயிடுச்சு. வரமகாலட்சுமி விரதத்தோட முக்கியத்துவம் என்ன, இந்த விரதம் எதனால உருவானது அப்படிங்கிறதுக்கான சில கதைகள் இருக்கு. அதுல ஒரு கதை என்னன்னா, ஒரு சமயம் கைலாயத்தில் சிவனும் பார்வதியும் மனம் மகிழ்ந்து சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்தார்கள், சொக்கட்டம் விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த வழியாக வந்த சித்திரநேபி என்ற கந்தர்வன் இதை பார்த்து மனம் மகிழ்ந்து ரசித்துக் கொண்டிருந்தான். அந்த வேளையில் சிவபெருமான் விளையாட்டாக இந்த விளையாட்டில் நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ பார்வதி தேவி வந்து இல்ல இல்ல நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க கோபம் ஆயிட்டு அந்த இத ஆட்டத்தை வந்து கலைச்சு போட்டுடுறாங்க. இத பார்த்த சித்திரநேபி வந்து அவங்களுக்கு இடையில பூந்துக்கிட்டு அன்னையே கோபம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவியை பார்த்து சொல்றாங்க. சித்திரநேபிக்கு வந்து சிவன் மேலையும் சரி பார்வதி தேவி மேலையும் சரி அளவு கடந்த பாசம், அந்த உரிமையில பார்வதி தேவிய வந்து கோபம் பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. சித்திரநேபி சொன்னதை கேட்டோன்னா பார்வதி தேவிக்கு கொஞ்சம் மனசு சமாதானமாயிருக்கு. ஆனா இதோட சிவன் வந்து விடல, சிவனோட திருவிளையாடல்கள் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சதாச்சு. அவர் வந்து சரி சித்திரநேபி இப்ப சொல்லு இந்த ஆட்டத்துல ஜெயிச்சது நான் தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சித்திரநேபிக்கு வந்து அன்னை பார்வதி மேலையும் அளவு கடந்த பாசம், சிவபெருமான் மேலையும் பக்தி பாசம் அதிகம் இருக்கிறதுனால அவர் வந்து ஆம் நீங்க தான் ஜெயிச்சீங்க அப்படின்னு சொல்லி சிவனை சொல்லிடுறாரு. அவ்வளவுதான், பார்வதி தேவிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. சித்திரநேபிய பார்த்து சாபம் இட்டுறாங்க. அதாவது நீ பூ உலகில் பிறந்து பந்தபாசம் அற்று பரதேசியாக திரிவாய் அப்படின்னும் பாம்பு தீண்டி நீ உயிரிழப்பாய் என்றும் அவருக்கு வந்து ஒரு சாபம் கொடுத்துடுறாங்க. இத கேட்டதும் அப்படியே நடுநடுங்கி போயிடுறாரு சித்திரநேபி. சிவன் பார்வதி இருவர் மேலேயும் இவருக்கு அளவு கடந்த பாசம், என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அவங்க ரெண்டு பேர் காலையும் விழுந்து சரணாகதி அடைஞ்சிடறாங்க. அம்மா நான் தெரியாம செஞ்சுட்டேன், இந்த என்னுடைய பிழைய பொறுத்துக்கிட்டு எனக்கு சாப விமோச்சனம் தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிவனும் வந்து பார்வதி தேவி கிட்ட அவருக்கான சாப விமோச்சனத்துக்கான வழியை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதை கேட்டதும் மனம் மாறிய பார்வதி தேவி ஆடி ஆவணி மாத பௌர்ணமி சமயத்தில் வரலட்சுமி நோன்பு நோக்கும் பெண்களை நீ கண்ணால் கண்டாலோ, அந்த நோன்பில் நீ கலந்து கொண்டாலோ, இல்ல அந்த நோன்பில் சொல்லப்படும் மந்திரங்களை நீ காதால் கேட்டாலோ அடுத்த நிமிடம் உனக்கு சாப விமோச்சனம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சித்திரநேபி சாப விமோச்சனம் அடைந்த நாளே வரலட்சுமி விரதம். இந்த நிகழ்வு நடந்தது துங்கபத்ரா நதிக்கரையில. இன்னொரு ஒரு கதையும் இருக்கு. மகாலட்சுமி பூவுலகில் பெண்ணாக அவதரித்து தன்னை நோக்கி வேண்டுபவர்களுக்கு வேண்டுவனவற்றை வரமாக அளிப்பேன் அப்படின்னு உறுதி எடுத்துக்கிட்டு பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றேன். ஆனா அதோடு மட்டும் இல்ல, அந்த மாதிரியான ஒரு விரதத்தை நோன்பை எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு பெண்ணா அவங்களே சொல்லி கொடுத்துட்டும் போயிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய சிறப்பான விஷயம். அந்த அதை விளக்கி சொல்றதுதான் இப்ப இந்த கதை. மகத நாட்டு மன்னன் பத்ர சரவந்தன்
அவருடைய மனைவி சுரஸ் சந்திரிகா. இந்த தம்பதியர் தவம் இருந்து இறைவன் அருளால் அழகும் அறிவும் நிறைந்த பெண் குழந்தையை பெற்றெடுத்தனர். அந்த பெண் குழந்தையின் பெயர் ஷியாமலபாலா. அவள் வளர்ந்து பெரியவளான பின்பு சகல வித்தைகளையும் கற்று தேர்ந்த மாலாதரன் என்னும் மன்னனை மணமகனாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நாடு செல்வம் அனைத்தையும் வழங்கி வழி அனுப்பி வைத்தார் பத்ர சிரவந்தன். இதன் பிறகு மகாலட்சுமி தேவியின் செல்வ செழிப்பையும் உயர்வையும் பற்றி அறியாது அதை துச்சம் என நினைத்த சுரஸ் சந்திரிகாவிற்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு மூதாட்டி வேடம் பூண்டு அவளை பார்க்க வருகிறாள் சாக்ஷாத் மகாலட்சுமி. கர்வமும் அகந்தையும் தன் கண்ணை மறைத்த சுரஸ் சந்திரிகா மகாலட்சுமியை, மூதாட்டியாக வந்த மகாலட்சுமியை அவமானப்படுத்துகிறாள். அதை பற்றி பொருட்படுத்தாமல் மகாலட்சுமியும் பொறுமையுடன் இருந்து வரலட்சுமி விரதம் நோன்பு பற்றிய சிறப்புகளை எடுத்து கூறுகிறாள். இந்த நோன்பை எடுத்து நீ செய்தாய் என்றால் செல்வம் செழிப்பு பெருகும் அப்படின்னு சொல்லி சுரஸ் சந்திரிகா கிட்ட சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் பத்தி கொஞ்சம் கூட பொருட்படுத்திக்காம அவங்க முகத்தை திருப்பிக்கிறாங்க. அண்ட் இவங்களையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுடுறாங்க. இதன் காரணமாக வெறும் கையுடனே வெளியேற வேண்டிய நிலை மகாலட்சுமியாக வந்த அந்த மூதாட்டிக்கு ஏற்பட்டது. வெறும் வயிற்றுடன் சென்றதன் விளைவு மகத நாட்டு மன்னன் நோயில் படுக்கிறார். செல்வம் செழிப்பு அரண்மனை சுகபோக வாழ்வு அனைத்தையும் இழந்து சுரஸ் சந்திரிகா இன்பத்தில் உழன்று கொண்டிருக்கிறாள். இன்னும் சில நாட்கள் கழித்து மகாலட்சுமி அதே மூதாட்டியாக இவளது சுரஸ் சந்திரிகாவின் மகள் ஷியாமலபாலாவை பார்ப்பதற்காக அவளுடைய நாட்டிற்கு செல்கிறாள். இவள் வருவதை அறிந்து ஷியாமலபாலாவும் அவளது கணவரும் ஊரின் எல்லைக்கே வந்து நின்று அவர்களை வரவேற்று அவர்களுக்கு கை கால்களை அலம்பி அவர்களுக்கான ஒரு மரியாதையை செய்து அவர்களுடைய அரண்மனைக்கு அழைத்துச் செல்கிறார்கள். இவளது வரவேற்பையும் இவளது மரியாதையும் பார்த்து மிகவும் சந்தோஷப்படுகிறாள் அந்த மூதாட்டி. மகாலட்சுமி மனம் மகிழ்ந்து ஆனந்தமடைந்து அவர்கள் இருவருக்கும் தம்பதிகளாக நீண்ட காலம் வாழ்வீர்களாக அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க. அதோடு மட்டும் அல்லாம அவளுடைய தாயின் நிலைமை இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தியும் சுரஸ் சந்திரிகா எந்த மாதிரியான ஒரு நிலையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் விளக்கி கூறுகிறார். வரமகாலட்சுமி விரதம் என்பது எத்தனை சிறப்பு வாய்ந்தது, அனைவருக்கும் வேண்டுபனவற்றை வழங்கக்கூடிய ஒரு விரதம், செல்வ செழிப்பு அடைவதற்கான ஒரு விரதம், இதை எப்படி மேற்கொள்ள வேண்டும், அதோடு நீங்களும் சீரும் சிறப்புமா இருப்பீங்க, இந்த விரதத்தை நீ உன்னுடைய தாய்க்கும் எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஷியாமலபாலா கிட்ட இவங்க சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அவங்க கணவரும் மனைவியும் மிகுந்த சந்தோஷம் அடைந்து இவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்று அந்த நோன்பை செய்வதாக உறுதியளிக்கிறார்கள். அவர்கள் சென்ற பிறகு தம்பதியர் இருவரும் மகாலட்சுமி விரதத்தை செய்து சீரும் சிறப்புமாக வாழ்கின்றனர். அதே நேரத்தில் தனது தாயாரை பார்க்க இவள் வருகிறாள். தாயாரின் தந்தையார் அரண்மனைக்கு வந்தால் அவர்களுடைய துயர நிலைமையை கண்டு மகாலட்சுமி விரதம் என்று ஒன்று உண்டு, அதை மேற்கொண்டோமானால் நம்மளுக்கு எல்லா விதமான செல்வமும் கிடைக்கும் அப்படின்றத வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. ஆனா சுரஸ் சந்திரிகா இதை பத்தியெல்லாம் கேட்க ஒரு மனநிலையில் இல்லை, இதை ஏளனம் செய்கிறாள். ஆனால் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் ஷியாமலபாலா முறையாக இந்த விரதத்தை எடுத்து அதை வெற்றிகரமாக நிறைவு செய்தும் முடிக்கிறார். அந்த நோன்பின் விளைவாக சுரஸ் சந்திரிகாவும் தனது அவளது கணவரும் எல்லா விதமான செல்வ செழிப்பும் மீண்டும் பெறுகின்றனர். இதன் பிறகுதான் சுரஸ் சந்திரிகா தான் செய்த தவறை உணர்ந்து அந்த விரதத்தின் மகிமையை புரிந்து கொள்கிறாள். மகத நாடு மீண்டும் பழைய செல்வ செழிப்போடும் எல்லாவித வளங்களோடும் விஸ்தாரமான புது பொலிவை பெறுகிறது. சுரஸ் சந்திரிகாவும் தான் செய்த தவற்றை உணர்ந்து வந்தது மகாலட்சுமி என்று அறியாமல் தாம் எந்த அளவுக்கு ஏளனம் செய்து விட்டோம் என்பதை உணர்ந்து மனம் வருந்தி வரமகாலட்சுமி விரதத்தை இவளும் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாள். இது தவிர
பஹிங்கோத்ர புராணம் அப்படிங்கிற ஒரு நூல்லையும் மகாலட்சுமி பிறந்ததற்கான வரலாறு பற்றி இன்னும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்தனை சிறப்பு வாய்ந்த மகாலட்சுமி விரதத்தை நாமும் செய்தால் நாம் வேண்டும் வரங்கள் அனைத்தையும் உடனே அள்ளி வழங்கக்கூடியவள் மகாலட்சுமி தேவி. இந்த நோன்பை நாம எப்படி செய்யணும், இந்த நோன்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, இதை அனுஷ்டிக்கும் முறை, இதை எல்லாத்தையும் பத்தி இப்போ விரிவா பார்க்கலாம். இந்த நோன்பு எப்படி நம்ம முறையா கடைபிடிக்கணும். இந்த நோன்புக்கு முந்தைய நாள் மாலை நாம் வீடை நன்றாக ஒட்டடை அடைத்து தூய்மைப்படுத்தி பூஜை மேடையை துடைத்து ஒரு பலகை, பித்தளை தாம்பாலம், விளக்கு, பூஜை பொருட்கள் அனைத்தையும் சுத்தமாக துலக்கி அதை நன்றாக துடைத்துவிட்டு சந்தனம் குங்குமம் வைத்து பித்தளை விளக்கு இருந்தால் பித்தளை விளக்கு, வெள்ளி விளக்கு இருந்தால் வெள்ளி விளக்கு, இது இரண்டையும் நம்ம துலக்கி வைக்க வேண்டும். கலசச்சொம்பு, பிறகு சந்தியா வேளை என்று சொல்லப்படும் அந்த வெள்ளிக்கிழமைக்கு முந்தைய நாள் வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு நமது வீட்டு வாசலில் நன்றாக மா கோலமிட்டு செம்மண் கட்டி மாவிலை தோரணம் கட்டி ஒரு விளக்கை ஏற்றி அல்லது கலசம் இது இரண்டையும் வாசலில் வைத்து அங்கிருந்து நாம் வீட்டுக்குள் அழைத்து வர வேண்டும். மகாலட்சுமி தாயை அழைக்கும் பொழுது வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை அனைவரும் ஒன்று சேர்ந்து மகாலட்சுமி தாயே என் இல்லம் வா என்று உரக்க அழைத்து கொண்டே நாம் அந்த கலசத்தையோ அல்லது விளக்கையோ ஏற்றி வாசலிலிருந்து வீட்டிற்குள் பூஜை அறை வரை எடுத்து வர வேண்டும். அல்லது நாம் எங்கு இந்த கலசத்தை வரலட்சுமி பூஜையை எந்த இடத்தில் செய்ய போகிறோமோ அந்த இடம் வரை அவளை முதலில் நாம் அழைத்து வர வேண்டும். பின் அந்த கலசத்தின் இருபுறமும் நாம் விளக்கை ஏற்ற வேண்டும். அது இரவு முழுவதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்த நாள் காலை நாம் வீட்டு வாசலில் மா கோலமிட்டு செம்மண் கட்டி மாவிலை தோரணமிட்டு பூஜை அறையில் விளக்கை ஏற்ற வேண்டும். அதன் பிறகு நாம் இந்த மகாலட்சுமி விரதம் மேற்கொள்ளக்கூடிய இடம் வரவேற்பறையிலோ எந்த இடத்தில் நாம் இந்த பூஜையை செய்ய போகிறோமோ அந்த இடத்தில் மண்டபம் போல் அமைக்க வேண்டும். அப்படி இல்லை என்று மனப்பலகை ஒன்று வைக்க வேண்டும். அதன் மேல் நாம் மாக்கோலம் போட வேண்டும். அதன் பின்பு அதன் மீது தூய்மையான ஒரு புதிய வஸ்திரத்தை நாம் இட வேண்டும். அதன் மேல் பித்தளை தாம்பாளத்தை வைக்க வேண்டும். பின்பு வெள்ளி கலசமோ அஷ்டலட்சுமி கலசமோ அல்லது பித்தளை சொம்போ அதன் மீது வைக்க வேண்டும். அந்த சொம்பிற்கு சந்தனம் குங்குமம் வைத்து அதன் பின் அதனுள் பச்சரிசி, எலுமிச்சை, ஏலம், கிராம்பு, விரலி மஞ்சள், தங்கம், வெள்ளி, சில்லறை நாணயங்கள் போட வேண்டும். பின்பு அதன் மேல் மாவிலை கொத்தாக வைத்து அதன் மேல் தேங்காயை வைக்க வேண்டும். அதற்கு சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும். பின்பு வரலட்சுமி முகம் வைத்திருப்பவர்கள் அந்த முகத்தை அந்த தேங்காயின் மீது சரியாக வைத்து கட்டிவிட வேண்டும். அதன் பின் அதற்கு பட்டு புடவையோ அல்லது பாவாடையோ அவரவர் கற்பனைக்கு ஏற்ப அவரவர் வசதிக்கு ஏற்ப எப்படி அதை அலங்கரிக்க முடியுமோ அப்படியெல்லாம் நாம் அதை அலங்கரிக்கலாம். இதுல வந்து நிறைய பழக்கம் இருக்கு. இதுல அதிகப்படியான மலர்கள் கொண்டு நாம் பூஜை செய்கிறோம். தாமரை மலர்கள், தாழம்பூ, இதெல்லாம் ரொம்ப அம்பாளுக்கு பிரீதியான மலர்கள் அப்படின்னு சொல்லும். அலங்காரம் செய்யும் விதத்துல பாத்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் வீட்டுல ஈடுபடுவாங்க. இந்த மாதிரியான விசேஷங்கள் வரும்பொழுது இதுல நிறைய அவங்களுடைய பங்களிப்பு இருக்கும். அதாவது என்னன்னா, லக்ஷ்மி நாளைய அழகு ஐஸ்வர்யம் எல்லாமே இருக்கும். அப்போ நாம ஒரு கலசத்துல வரலட்சுமி முகமா வைக்கும் போது அதற்கு பின்னாடி நாம கண்ணாடி வைப்போம். அதனால பின்னழகு என்னன்னு நம்ம பாக்குறதுக்காக அதனால நம்ம ஜட அலங்காரம் வைக்கிறோம். இந்த சேலை கட்டியவுடன் மகாலட்சுமிக்கு உகந்த நகைகள், நம் ஸ்வர்ணத்தால் ஆன நகைகளையும் போடலாம். அல்லது நம்மளுடைய வசதிக்கு ஏற்ப நம்ம என்னெல்லாம் அலங்காரம் செய்யலாம் அப்படின்னு தோணுதோ, இங்க தலையிலிருந்து கழுத்து வரைக்குமான ஒரு அலங்காரங்கள் அவர்களோட இஷ்டப்படி நாம் அதை செய்யலாம். அதன் பிறகு ஒரு நூலை எடுத்துக்கொள்ள வேண்டும்.
முன்னூல்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு கெட்டியான ஒரு வெள்ளை நூல். அந்த நூலில் நாம் மனதிற்குள் அஷ்டலக்ஷ்மியையும் நினைத்து கொண்டு ஒவ்வொரு முடிச்சாக போட வேண்டும். எட்டு லக்ஷ்மிகளுக்கு எட்டு முடித்து போட வேண்டும். அதன் பிறகு ஒன்பதாவது ஒரு முடிச்சு அதையும் போட்டு அதில் பூவை நாம் கட்ட வேண்டும். அதாவது ஒன்பது இலைகள், எட்டு கைப்பிடி அளவு இருக்க வேண்டும். இந்த கயிற்றின் அளவு ஒரு ஒரு பிடி ஒரு ஒரு முடிச்சு என்று எட்டு பிடி கொண்ட நீளம் இந்த கயிறு இருக்க வேண்டும். அதன் பிறகு மஞ்சளை தண்ணீரில் குழைத்து இந்த கயிறை அதில் விட்டு எடுக்க வேண்டும். நாம் இப்படி செய்வதற்கு ஒரு ஸ்லோகம் கூட இருக்கிறது. நவதந்தோ நவதாயுத்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நவக்ராந்தி சமன்விதாம் என்றும் கூறுவர். நாம் தயார் செய்யும் இந்த ரக்ஷைக்கு தோரகம் என்றும் பெயர். இந்த சரடை ஒரு தட்டில் வைத்து அதில் பச்சரிசியை மஞ்சளோடு கலந்து அட்சதையை தயார் செய்து அதில் வைத்துக் கொள்ள வேண்டும். விரலி மஞ்சள் 11, சரடு 5, 7, 9 என்று முடிச்சுக்கள் போட்டு அதை எடுத்துக்கொள்ளும். அடுத்து மகாலட்சுமிக்கு தேவையான நைவேத்தியங்கள் என்னென்ன? பால் பாயசம், மோதகம் கொழுக்கட்டை, வடை உளுந்து வடை, அதன் பிறகு சர்க்கரை பொங்கல், பச்சை பயிறு, பாசிப்பருப்பு பாயாசம். இதில் நாம் விருப்பத்திற்கு தகுந்தாற்போல் மற்ற எந்த பதார்த்தம் நாம் நினைக்கிறோமோ, போளி, இவை அனைத்தையும் நாம் மகாலட்சுமி தேவிக்கு படைக்கலாம். இதை அனைத்தையும் தயார் செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு மகாலட்சுமிக்கு விருப்பமான மலர்கள். பூஜை செய்வதற்கு முன் முதலில் நாம் விநாயகரை மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். அதனால நாம் முதலில் மஞ்சள் பிள்ளையார் பிடிக்க வேண்டும். அதனால பிள்ளையார் பிடிப்பதற்கு நமக்கு அருகம்புல் தேவை. மருகு, மரிக்குழுந்து, விபூதி பச்சிலை, செந்தாமரை, வெண்தாமரை, அரளி, மருதாணிப்பூ, நாகவல்லிப்பூ, அவளுக்கு மிகவும் பிடித்தமான தாழம்பூ, அனைத்து விதமான வாசனை மலர்களையும் நாம் இந்த பூஜையில் பயன்படுத்தலாம். சிவனுக்கு மிகவும் பிடித்தது வில்வம். இந்த வில்வத்திலும் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். அடுத்து கிருஷ்ண துளசி, விஷ்ணு துளசி, இவை விஷ்ணுவுக்கு உகந்த மலர்கள். எங்கெல்லாம் மகாவிஷ்ணு இருக்கிறாரோ அங்கெல்லாம் துளசி இருக்கும். துளசி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி குடியிருப்பாள். அதனால் துளசியை பார்க்கும் பொழுது நமக்கு இருவரையும் பார்த்த பலன் கிடைக்கும். இப்போ இந்த பூஜையில இன்னும் சில கேள்விகள் இருக்கும் நிறைய பேருக்கு, நான் அதை சொல்லிடுறேன். ஒரு சில பேர் வந்து இன்னும் கூட்டு குடும்பத்துல இருப்பாங்க. அப்போ ஒரு மாமியார் அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்கக்கிட்ட மகாலட்சுமி விரதம் பற்றி அவங்களுக்கு கலசம் முகம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மருமகங்க வந்திருக்கலாம். அவங்களுக்கு அப்புறம் அவங்களோட அடுத்த தலைமுறைன்னு மூன்று தலைமுறையினர் இருக்கலாம். ஒரு வீட்டுல 4-5 பேர் ஓர் தட் இஸ் கோ சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அண்ணன் தம்பிங்க 4 பேர் இருந்தாலும் 4 மருமகள்கள் இதை கொண்டு வந்திருப்பாங்க. மாமியாருக்கும் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது எப்படி இதை செய்யறாங்க அப்படின்னா, எல்லாரும் தனித்தனியாக கலசம் வைத்தும் வணங்குவது ஒரு வழக்கமாக இருக்கிறது. அல்லது ஒரு கலசம் வைத்து அந்த கலசத்திலேயே வரிசையாக 5-6 முகங்கள் வைத்து ஒரே விதமாக மகாலட்சுமியை வணங்குவதும் வழிபாடும் முறையும் கடைபிடிக்கப்படுது. ஒரு ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வழிபாட்டு முறைகள்ல சில சில மாற்றங்கள் இருக்கு. இன்னும் ஒரு சில பேர் விவகத்துல ஒரு வரைபடமா வரைஞ்சு வழிபடுற ஒரு முறையையும் நம்ம பார்க்கிறோம். இவை அனைத்தையும் தயார் செய்து அவரவர் முறைப்படி வைத்துக் கொண்டு முதலில் விநாயகர் கணபதி சோஸ்திரம், கணபதியை வரவழைத்து நாம் செய்யும் இந்த பூஜையில் நாம் எந்த தவறும் செய்துவிடக் கூடாது, அதற்கு துணையாக நீங்கள் வர வேண்டும் அப்படின்னு நாம பிள்ளையார பிடிச்சு பிள்ளையாருக்கு ஒரு பூஜையை செய்ய வேண்டும். அதன் பிறகு லக்ஷ்மி அஷ்டோத்திரம். லக்ஷ்மியாகப்பட்டவள் மகாலட்சுமி நித்திய கல்யாணி என்று அதர்வண வேதத்தில் கூறப்படுகிறது. அதனால் லக்ஷ்மி அஷ்டோத்திரம், கனகதாரா சோஸ்திரம், சஹஸ்ரநாமம், லக்ஷ்மி பாடல்கள் என
அவரவருக்கு தெரிந்த லக்ஷ்மியை துதிக்கக்கூடிய பல விஷயங்களை இதில் நாம் செய்யலாம். முக்கியமாக செய்ய வேண்டியது கணபதி பூஜை, அதன் அடுத்து லக்ஷ்மி அஷ்டோத்திரம், அதான் முக்கியமான ஒன்று. அவளை நாம் இன்று வரவழைத்து நாம் இல்லத்தில் அமரச் செய்வதற்கான முக்கியமான ஒன்று. இவை நாம் செய்வதன் மூலம் நாம் லக்ஷ்மியை மனம் குளிர வைக்கிறோம், அவளை சந்தோஷப்பட வைக்கிறோம். அதன் மூலமாக நாம் அவளுக்கு நாம் வேண்டுவனவற்றை அவளிடம் வேண்டுதலாக நாம் கேட்கலாம். இதுல முதல்லந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம், வரமகாலட்சுமி அனைவருக்கும் கேட்கக்கூடிய வரங்களை கொடுப்பேன் என்று உறுதியேற்று கொண்டு பிருகு முனிவருக்கு மகளாக இன்று அவதரித்திருக்கிறார். அதனால் இந்த பூஜையில் நாம் மனதில் என்ன நினைக்கிறோமோ அவை அனைத்தையும் உறுதியாக செய்து கொடுப்பாள் அப்படிங்கிறது காலம் காலமாக நாம் கண்டு வரும் ஒரு நம்பிக்கை, ஐதீகமும் கூட. அதன் பிறகு பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். நாம் செய்த நிவேத்தியங்கள் அனைத்தையும் எடுத்து வந்து வைத்து இறைவனுக்கு மகாலட்சுமிக்கு நாம் அதை படைக்க வேண்டும். அதன் பின் வீட்டில் இப்போ நம்ம முன்னாடியே சொன்னோம், ஒரு ஒரு வீட்டில் கூட்டு கொடுத்தனமா இருந்தான்னு. தனியா இருக்கிறவங்க அவங்கவுங்க வீட்டில் மகாலட்சுமியை வரவழைச்சு அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அந்த நாளில் அவங்களுடைய கணவர் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நாம் இந்த சரடெல்லாம் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு தாம்பூலம் அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு சந்தனம் குங்குமத்தை வச்சு கணவர் மூலமா அந்த சிறடை நாம வலது கையில கட்டிவிட சொல்லி அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் போது சகல செல்வங்களும் கிடைக்கும். தீர்காயுசா தீர்க்க சுமங்கலியா பல ஆண்டு காலம் நாம் வாழ்வதற்கான ஐஸ்வர்யத்தை மகாலட்சுமி வழங்குகிறாள். இது ஒரு முறை. இப்படி அல்லாத நிறைய பேர் இருக்கக்கூடிய, இல்ல ஒரு கூட்டு பூஜையா பண்ணுவாங்க, ஒரு இடத்துல ஒரு 10 பேர் சேர்ந்து, இதெல்லாம் இப்ப வழக்கம் இருக்கான்னு தெரியல, ஏன்னா இப்ப நம்ம நியூக்ளியர் ஃபேமிலியில இருக்கும், பூஜை புனஸ்காரங்களையும் நிறைய பேர் பெருசா பண்றதை யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல ஒரு வீட்டுல அவங்க மட்டும் பூஜை அதுவே ஒரு பெருசு, அதை தாண்டி பண்றதில்லை. ஆனா பல காலங்கள் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரிடத்தில் 10-20 சுமங்கலிகள் ஒன்று கூடி இந்த பூஜையை மிக நேர்த்தியாக அனைவரும் சேர்ந்து செய்வார்கள். அந்த சமயத்தில் ஒரு பெரிய மூதாட்டி எடுத்து தானே தனது கழுத்தில் கட்டி கொள்ளலாம். அப்பொழுது சர்வமங்கல மாங்கல்ய சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யேத்ரம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க அதை கட்டிக்கணும். அதன் பிறகு நாம் தட்டுல 5, 7, 9 என்று சரடு கோர்த்து வைத்திருப்போம் அல்லவா, அதை ஒன்றன் பெண் ஒருவராக வீட்டில் இருக்கும் மற்றவர்களுக்கு நாம் கட்ட வேண்டும். அப்படி செய்யும் பொழுது தட்சிணே ஹஸ்னே பத்னாமி என்று கூறிக்கொண்டே 3 முறை அந்த செரடை கையில் சுற்ற வேண்டும். அதன் பின் முடி போட்டு அதன் மீது சந்தனம் குங்குமம் வைத்து அவர்களை நமது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்ல வேண்டும். நான் உன்னை என் கையில் கட்டிக்கொண்டுள்ளேன், என்னுடனேயே என்னுள் இருந்து நான் இன்னும் பல பேருக்கு இது போன்று கட்டிவிடும் பாக்கியத்தை எனக்கு நீ அருள்வாயாக அப்படிங்கிறது தான் அந்த ஸ்லோகத்தோட பொருள். பூஜை நிறைவு செய்யும் பொழுது நாம் அனைவரும் இவர்களை மகாலட்சுமியை நமஸ்கரிக்கும் ஒரு முறையும் இருக்கிறது. யாதேவி சர்வபூதேஷு மாத்ரு ரூபேணா சமஸ்திதா நமஸ்தஸ்யே 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 நமோ நமஹா. இப்படி நாம் கூறிக்கொண்டே மங்கள மங்களேதார மாங்கல்ய மங்களப்பிரதே மங்களார்த்தம் மங்களேசி மாங்கல்யம் தேகிமே சதா என்றும் நாம் கையில் புஷ்பத்தை எடுத்துக்கொண்டு 9 முறை வலம் வந்து பின்பு நமஸ்கரிக்க வேண்டும். அதன் பிறகு அனைத்து சுமங்கலிகளுக்கும் கன்னி பெண்களுக்கும் நாம் வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் தாம்பூலம் தட்சிணையாக 1 ரூபாய் நாணயம் இதை அனைத்தையும் வைத்து அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். ஒரு சிலர் இந்த பூஜையை முடிந்தவுடன் கலசத்தை சிறிது வடக்கு நோக்கி நகர்த்தி வைப்பார்கள், அன்றே அந்த பூஜை முடிந்ததாக. இன்னும் சிலர் மறுநாள் புனர்பூஜை செய்து இந்த பூஜையை பூர்த்தி செய்வார்கள். அப்பொழுது அதற்காக நைவேத்தியம் வைக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை இதை நாம் எடுக்கக்கூடாது. சனிக்கிழமை ஒரு நாள் இருந்து ஞாயிற்றுக்கிழமை காலை நாம் புனர்பூஜை செய்து இந்த விரதத்தை முழுமையாக நிறைவு செய்கிறோம். இதுதான் மகாலட்சுமி விரதம் அனுஷ்டிக்க வேண்டிய விதிமுறை, மகாலட்சுமி அவதரித்த கதை. இந்த விரதத்தை நாம் வீட்டில் வாசலில் மாவிலை தோரணம் கட்டி மாக்கோலம் செம்மண் இட்டு
நெற்றி நிறைய குங்குமம் வைத்து கொண்டு நெஞ்சு நிறைய தெய்வ சிந்தனையோடு மனம் உருக நித்திய கல்யாணியாம் சௌபாக்கியவதி மகாலட்சுமியை வணங்கி நாம் எல்லா செல்வங்களையும் பெற்று நாம் வேண்டும் வரங்கள் அனைத்தையும் பெற்று தீர்க்க சுமங்கலியாக வாழ்வோமாக. மகாலட்சுமி நோன்பு அப்படிங்கிறத பத்தி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் படித்த வரைக்கும் மற்றவங்க சொல்ல கேட்ட பல விஷயங்களை இன்னைக்கு நான் இந்த நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சுருக்கேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.